ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போதைக்கு ஓமைக்ரான் வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதையும் தாண்டி நம்ம மத்திய பிரதேசத்தில் இன்னிலேருந்து நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் லாக்டவுன் வந்து கொண்டு வர போகிறாங்க, இன்னிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னப்பலாம், இந்த ஓமைக்ரான் வைரஸ் அப்படிங்கிறது கொரோனா வைரஸை விட 50% அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். 3 மடங்கு பார்த்தி அப்பனா ரொம்ப ஒரு வீரியமானது அப்படின்னு சொல்லி பில்கே சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த ஒரு வைரஸ் பற்றி எப்போனா எல்லா வீட்டுக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், எல்லா வீட்டுக்குமே வரும் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காரு. இந்த வைரஸோட பற்றி எப்போனா எண்டு வந்து 2022 வரையுமே இந்த வைரஸோட தாக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுமே அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வைரஸ்லேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பூஸ்டர் டோஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வைரஸ்லேருந்து உங்களை தற்காத்துக்க முடியும். நீங்கள் வேக்சின் பண்ண பார்த்தி அப்படின்னா 2 டோஸாக இருந்தாலுமே அந்த 2 டோஸுமே வந்து ஓமைக்ரான் வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தகுதி அதுக்கிட்ட இல்லை. நீங்கள் பூஸ்ட் டோஸை போட்டால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே பில்கேஸ் வந்து தெளிவாக ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மெயினாக வந்து என்னது உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா முகக்கவசம், சமூக இடைவெளி, இதை நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். அதையும் தாண்டி இந்த ஓமைக்ரான் வைரஸ் டெல்டா வைரஸோட இணைஞ்சி டெல்மைக்ரான் அப்படின்னு ஒரு புது வைரஸாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொரோனா, அதுக்கப்புறம் ஓமைக்ரான், அதுக்கப்புறம் டெல்டா, அதுக்கப்புறம் டெல்மைக்ரான், இந்த மாதிரி மைக்ரான் அப்படிங்கிற ஒரு நேம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டெல்மைக்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பா, இந்த மாதிரி லண்டன், இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரிகளில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்க்ளூட் அமெரிக்காவிலையுமே இதனோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அந்த கிறிஸ்மஸ் டூர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. கிறிஸ்மஸ் டூர் வந்து நான் வந்து பிளான் பண்ணலை, ஏன்னா இந்த ஓமைக்ரான் வைரஸ் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, மெயினாக வந்து அந்த டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூஸ்ட் டோஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அதையுமே சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இந்த ஓமைக்ரான் வைரஸ் டெல்மைக்ரான் இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நம்ம சுய ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். மெயின் அதையும் தாண்டி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தி அப்படின்னா டெய்லியுமே உடற்பயிற்சி பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களோட பார்த்தி அப்படின்னா இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக முகக்கவசம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் போகும்போது கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி சோசியல் டிஸ்டன்ஸ், நீங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கிற பகுதிகளில் நீங்கள் போகாதீங்க, அப்படியே போனாலுமே அந்த இடத்துல சமூக இடைவெளியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இனி வரும் காலங்களில் நம்ம வைரஸோடு வாழ பழகிக்கணும், ஏன்னா நம்ம போராட வேண்டியது முக்கியமாக வைரஸோடு தான். கொரோனா வைரஸோட 2 வருஷம் போராடணும், அதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னு டெல்மைக்ரான் ஓமைக்ரான் வைரஸோட இன்னும் 1 வருஷம் போராட போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னா அடுத்த ஒரு வைரஸ் வரும், அதோட போராட பழகிக்கணும். அப்படி போராடணும் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கணும். அப்படி பெட்டராக இருக்கணும்னா என்ன பண்ணணும், டெய்லியும் பார்த்தி அப்படின்னா உடற்பயிற்சி, உங்களோட உணவு பழக்கங்கள், அதில் பார்த்தி அப்படின்னா இம்யூனிட்டி இருக்கக்கூடிய உணவு பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு வைரஸ் வந்தாலுமே நம்ம அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எனிவே, இந்த ஓமைக்ரான் வைரஸ் பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வைரஸ் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம அடுத்த பகுதியில் மீட் பண்ணுவோம். பை.